ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புலாவுன்னு சொன்னாவே பயமாக இருக்குல்ல. வாங்க அப்போது இந்த மாதிரி டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, இலை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், பட்டாணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. செம்மையான புலாவை ரெடி பாருங்கள். பாருங்கள், அரிசி கொஞ்சம் கூட உடையவே இல்லை, உதிரி உதிரியாக இருக்க ரைஸ். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.